அன்பார்ந்த நேர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சமூக ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கு மனித வாழ்க்கையே இடம்பெற முடியாது நடைபெற முடியாது என்ற அளவிற்கு நிலைமை இருக்கிறதை பார்க்கின்றோம் ஆக முன்பெல்லாம் ஒரு செய்தியை இன்னொரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக அமர்ந்து கொண்டு அதில் வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் கேட்போம் இன்னும் சொல்லப்போனால் வானொலி பெட்டிகளுக்கு முன்பாக இருந்து கொண்டு வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் தொலைபேசியிலே ஒருவரை நாம் வேண்டியவரை விரும்பியவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நினைத்த நேரத்தில் அழைத்து விட முடியாது அதற்காக காத்திருந்து தொலைபேசியிலே கால் போட்டு நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல நினைத்த கருத்துக்களை நினைத்த மாத்திரத்திலே வேகமாக விரைவாக சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் ஆனால் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக முறையாக பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் நம்மில் பல பேர்கள் அதனை முறை தவறி பயன்படுத்துவதை நாம் பார்க்கணும் அதே புது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்லிணக்கத்திற்கு அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தாமல் சமூக ஒற்றுமைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தாமல் சமூக பிழைவுகளுக்கும் சமூக வேற்றுமைகளுக்கும் அதனை சில பேர் பயன்படுத்தி வருவதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒரு செய்திகளை போடுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமான முக்கியம் இந்த செய்தி ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை பாதிப்புகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய அவதூறு பரப்பக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மாறி வருகின்றன பொய்யான தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக சமூக ஊடகங்கள் மாறி வருகின்றன இன்னும் சொல்லப்போனால் தனிநபர் விமர்சனத்தை செய்யக்கூடிய ஒன்றாக தனிநபர் விமர்சனம் என்று சொன்னால் எந்த விதமான வரையறைகளிலும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத ஒரு நபரை நான் என்ன வேண்டுமானாலும் சொல்லுவேன் என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாங்கினை போக்கினை நாம் இன்றைக்கு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் இதைவிட ஒரு முக்கியமான செய்தி வதந்திகள் காட்டுத்தீயாக பரவுவதை பார்க்கின்றோம் ஆக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே எடுத்து பார்க்கின்ற போது கடந்த கால வரலாற்றை ஒப்பிட்டு நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வதந்திகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக பாரதூரமான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சமூக ஊடகங்களை நல் இணக்கத்திற்கு அடித்தளமாக நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு செய்தி வந்துவிட்டாலே அது செய்தியை எந்த விதமான விசாரிப்புக்கும் உட்படாமல் உட்படுத்தாமல் அந்த செய்தி ஆதாரமானதானா என்பதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அப்படியே அந்த செய்திகளை பரப்புவதற்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலாகும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லவர்களை அவங்க உயிரோடு இருப்பாங்க அவங்க இறந்து போனதாக தகவல் வரும் அது மட்டுமல்ல இறந்து போன நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் கூட என்ன செய்வாங்க இவங்க சமூக வலைதளத்தில் வந்து பதிவாங்க இது ஒரு முறை ரெண்டு முறை மட்டுமல்ல அது இன்னொரு நபருக்கு போம் அவர் வாட்ஸ்அப்பில் என்ன செய்வார் அதை பதிவு செய்வார் அது இன்னொரு நபருக்கு போகும் அவர் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு செய்வார் இன்னொரு ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா வேதனை என்னென்னு கேட்டிங்கன்னா நிகழ்வுகளை குறிப்பிடுகின்ற பொழுது நேரம் காலத்தை சேர்த்து குறிப்பிட வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பயணி விபத்து அடைந்து விட்டார் அவருக்கு குறிப்பிட்ட வகை ரத்தம் தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த 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 செய்தியை போடுகின்றவர்கள் நேரத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது பதினைஞ்சாம் தேதி மாலை மூன்று மணிக்கு விபத்து அடைந்தார் அப்படின்னு நீங்கள் போடணும் அது போடலைன்னா அது போய் ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யும் அந்த செய்தி சுற்றிக்கிட்டே போகும் அவர் ஆயிட்டாரா ஓ பாசிட்டிவ் ரத்த வேணுமா அது விபத்து நடந்துச்சா ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணுமா அவர் பொழைச்சி ஒன்று வந்திருக்கலாம் அல்லது இறந்து முடிஞ்சிருக்கலாம் ஆக அந்த செய்தி இருக்குது பார்த்திங்களா அந்த செய்தி சுற்றி கொண்டே வரும் ஆக இது போன்ற வதந்திகளை பரப்போதிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது பொறுப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும் அதனால் நன்மைகள் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு தனிநபர்களுக்குள்ளாக பேசக்கூடிய செய்திகளை பொது தளத்தில் விவாதிப்பதை நாம் பார்க்கணும் இது எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அது இலக்கிய குழுவாக இருக்கட்டும் எழுத்தாளர் குழுவாக இருக்கட்டும் குடும்ப தலைவர்களே உள்ள குழுவாக இருக்கட்டும் தொழிலாளர்கள் இப்படி எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த பலகீனம் இந்த குறைகள் தொடர்ந்து காணப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக அவற்றையெல்லாம் கலைந்துவிட்டு சமூக ஊடகங்கள் இன்றைக்கு மிக மிகுந்த தேவையாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் முன்பெல்லாம் வெறும் காலை மாலை பத்திரிகை தொலைக்காட்சியை மட்டும்தான் பார்ப்போம் இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெற்ற உடனேயே நம்முடைய கைபேசி வாயிலாக நம்முடைய கவனத்திற்கு அந்த செய்திகள் வருவதை நான் பார்க்கின்றோம் ஆக அந்த செய்திகளை பெறுவது எந்தளவுக்கு முக்கியத்துவமோ அதே அளவிற்கு அந்த செய்திகளை இன்னொருவருக்கு ஃபார்வேர்டு செய்வதற்கு முன்பாக இன்னொருவரோடு அந்த செய்திகளை பரிமாறுவதற்கு முன்பாக அந்த செய்தி சரிதானா சரியான இடத்திலிருந்து வந்திருக்கிறதா என்பதை உண்மைப்படுத்தி கொண்டு கொண்டு நாம் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளை மிகுந்த கவனத்தோடு இந்த சோஷியல் மீடியாவை கையாளுவதற்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் அதை இல்லாமல் ஆக்குவது என்பது இயலாத ஒரு காரியம் ஆக சரியான முறையான கண்காணிப்பு இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை இருளடைந்து போவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உண்டு எனவே பொறுப்புணர்வோடு சமூகமும் பெற்றோர்களும் அரசும் கூட பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நமக்கு தேவையான தகவலை தேடும் பொழுது தேவையற்ற குப்பைகள் வந்து விழுவதை பார்க்கின்றோம் ஆபாச கலைஞர்கள் வந்து விழுவதை பார்க்கின்றோம் ஆக எல்லாம் சமூக ஊடகவியலாளர்களும் அரசாங்கமும் இதை எதிர்த்து ஒரு நல்ல சூழல் ஏற்படுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சிகளில் நீங்களும் நானும் ஈடுபடுவோமா வாய்ப்பிருந்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாமே value பேஸ்ட் மீடியா network.